Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Kalaipuli is down valangum, Selvaraghavan iyakkathil, Dhanush nadikkum, Naane Varuvean, vetri nadai podugirathu, ungal abhimana thirayirangalil. தனுஷோட ஃபேன்ஸ் கிட்ட இருந்து அத்தனை பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கவே நேத்திக்கே இந்த படத்தை பத்தி ப்ரொவியூஷா பார்த்த அத்தனை பேருமே இந்த படத்துல தனுஷ் வேற லெவல்ல ஆக்ட் பண்ணிருக்காரு, செல்வராகவன் சும்மா சொல்லவே வேண்டாம் அவருடைய ஒரு கம்பேக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானே வருவேன் படத்தை பத்தி சொன்ன விஷயங்கள் தான் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. செல்வராகவனோட டிரெக்ஷன்ல, யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கல்ல தனுஷ் நடிச்சிருக்கிற படம் தான் நானே வருவேன். இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கவே ஏற்கனவே இந்த படத்துடைய ப்ரொவியூஷா பார்த்த அத்தனை பேருமே நானே வருவேன் படம் வந்து இந்த 2022 உடைய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அமையும் அப்படின்னும், செல்வராகவனோட டிரெக்ஷன் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னும், அண்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் கண்டிப்பா நீங்க சீட்டை விட்டு நகரவே மாட்டீங்க அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு கிளைமேக்ஸ் இந்த படத்துல வச்சிருக்காங்க. அண்ட் தனுஷை பத்தி சொல்லவே வேண்டாம், அவருடைய ஆக்டிங் இந்த படத்துல ட்ரெமெண்டஸா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் ஷேர் பண்ணிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம செல்வராகவன் இந்த படத்துல ஒரு கேமியோ பண்ணிருக்காருல்ல, சோ அவரை பத்தி சொல்லவே வேண்டாம், ஆஸ் யூஷுவல் பின்னிட்டாரு அப்படின்னு சொல்லி படத்தை பத்தி ஷேர் பண்ண விஷயங்கள் தான் இப்ப சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்ல இருக்கு. ஏன்னா மக்களுமே இப்போ நானே வருவேன் படத்தை பார்த்துட்டு பாசிட்டிவான ரிவ்யூஸ் கொடுத்திருக்காங்க. அவங்களுமே இந்த படத்துல ஒரு பிளஸ் பாயிண்டா பாக்குறதே படத்துடைய கிளைமேக்ஸ் தான். படம் பாக்குற அத்தனை பேருக்குமே இது ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் மக்கள் எல்லாருமே படத்தை பார்த்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிட்ஸோட நெஞ்சிருங்க. நல்லா இருக்கு பாட்டம், பயங்கரம் பயங்கரம் வெயிட்டிங் ஃபார் பாட்டுதில் ஓகே நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்தது, நல்லா இருக்கு. ஆ நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்கு. பரவாயில்ல, படத்தில் என்ன மிஸ்டேக்னா லாஸ்ட் சீன் தான் கொஞ்சம் கிளைமேக்ஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம், நல்லா இருந்திருக்கும். இட்ஸ் அ நார்மல் மூவி, அதான் ஆளவந்தான் மூவியோட ரெசம்பிளன்ஸ் தெரியுது கொஞ்சம், மற்றபடி நல்லா இருக்கு. யுவன் மியூசிக் ஆஸ் ஆல்வேஸ் ராக்கிங், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்குப்பா. பிஜிஎம் செம்மையாக இருக்குது, படம் கொஞ்சம் ஆவரேஜ் தான். நல்லா இருக்கு, நல்லா நல்லா இருக்கு, பார்க்கலாம் பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர் ப்ரோ, பார்க்கலாம், ஒன் டைம் வாட்ச். வேறு லெவல் தலை, இது வந்து முடிவில் ஆரம்பம் தான் இது. நானே வருவேன் பார்ட் டூ வந்து பங்கமாக இருக்கும். நல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் சூப்பராக போகுது, செகண்ட் ஹாஃப் லேக் அடிக்குது. தனுஷ் ஷார்ட்டிங் செம்மனா, நல்லா இருக்கு, தனுஷ் ஆக்டிங் செம்ம, நெகட்டிவ் ரோலும் சூப்பராக பண்ணியிருக்காரு, பாசிட்டிவ் ரோலும் நல்லா இருக்கு. இன்டர்வல் பிளாக் நல்லா இருந்தது, செல்வராக மூவியில் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குண்ணா, நல்லா இருந்துச்சு. ஒரு வேறு லெவல் சூப்பர் நேச்சுரல் ஜோனரில் லாஜிக்கலாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆ ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. தலை பயங்கரமாக தலை படம், ஈவன் பிஜிஎம்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது தலை. எனக்கு தெரிஞ்ச அந்த விஷயம் இல்லை தலை, பார்ட் டூக்கு லீடு கொடுக்குறானு நினைக்கிறேன். படம் சின்னதாக இருக்கும், கரெக்டாக இருக்கும், முஸ்டானே தலை, எந்த லேகம் இல்லாமல், கதிர் வேறு மாதிரி, வேறு மாதிரி ப்ரோ, கதிர் தானா மாஸ், சூப்பராக தான் கதிர், சூப்பர் ப்ரோ, தனுஷ்னாலே படம் வேறு லெவலுக்கு போகுது, சூப்பர் ப்ரோ, நல்லா இருக்கு, சமயம் இருக்குது, திருவிழா சம திருவிழா போயிட்டுருக்கு, போன சமயத்தில் எடுத்து ஃபுல்லாக செல்வராகவன் படம் மாதிரி ஃபஸ்ட்டுனா எல்லாமே இல்லை, ரொம்ப எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும் படம் ஃபுல்லாகவே இருக்கும். ஆ செல்வராகவன் சார் கம்மி இப்போ கன்பேக்காக தான் ஃபுல்லாகவே இருக்கும். அதே மாதிரி செல்வராகவன் வந்து எப்படி லாஸ்ட்டில் வந்து ட்விஸ்ட் வச்சு முடிப்பாரோ அதுமாதிரி ட்விஸ்ட்டு தான் வச்சுருக்காங்க, செம்ம இது இருக்குது. அவர் வந்து டேர்ல்ருந்து ரொம்ப வில்லனாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருக்குது, ரொம்ப கூஸ் பம்ப் மூமெண்ட் நிறையா இருக்குது. நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் டேரக்டராக உங்கள் திறமையை இந்த உலகத்துக்கு காட்டணுமா, அது கூட பணமும் கிடைச்சா, உங்கள் திறமையை 6 மில்லியன் பேருக்கு காட்டுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. உங்களோட ஷார்ட் ஃபிலிம்ஸை shortfilm@indiaglitz.com இந்த இமெயில் எடுக்க அனுப்புங்க, உங்களோட கனவை நினைவாக்குங்க. Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. கலைப்புலி எஸ் தானு வழங்கும், செல்வராகவன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் நானே வருவேன் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.